நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் வீடியோக்களில் 11 அதிபதி 12 வீடுகளில் எந்த ராசி அமைப்புகளில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 11 அதிபதியும் 11 பாவகமும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நம்முடைய வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 11 அதிபதியோட, அதாவது சில நிலைகளில் ஒவ்வொரு பாவகத்திற்கும் அந்த பாவக அதிபதிக்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 11 பாவகாதிபதி வந்து எப்போவுமே வந்து பெரும்பாலும் லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதிக்கு பகைவராக வருவார். சிம்மமும் கும்பமும் மட்டும் விதிவிலக்காக இருக்கும். அதாவது கால புருஷனுடைய 5-11 இடங்கள் மிக முக்கியமாக ஒளியும் இருளும் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மம் என்கின்ற ஒளியும் கும்பம் என்கின்ற இருளும் மட்டுமே 11 அந்த லக்னத்திற்கு 11 இடத்திற்கு சம வீடுகளாக வரும். இந்த 11 பாவகம் ஒரு தனித்தன்மையான பாவகம். 11 பாவகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நல்லவைகளை செய்யும் என்பது ஒரு பொதுவான விதி. பொதுவான விதிகளுக்கு எப்போவுமே விதிவிலக்குகள், எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி இப்போ இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 11 அதிபதியும் லக்னாதிபதியும் நண்பர்களாக வரமாட்டார்கள். நண்பர்களாக வரமாட்டார்கள் அப்படிங்கிறதுலையும் ஒரு 2-3 லக்னங்களுக்கு மட்டும் சமமாக வருவார்கள் என்பதிலையும் இந்த 11 இடம் ஒரு தனித்தன்மையான, ஒவ்வொரு இடத்தையும் இப்படி தான் சூட்சமமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 11 இடம் வந்து 11 இடத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன, 11 இடத்திற்கு ஒரு அமைப்பு, ஒரு லக்னத்திற்கு 11 இடம்னு வந்துட்டாலே பெரும்பாலும் அந்த லக்னத்தின் 11 இடத்துல யோகச்சாரங்கள் இருக்கும். ஒரு முழு நட்சத்திரம் எப்படியும் கண்டிப்பாக யோகருடைய சாரமாக இருக்கும். 11 இடம்னு வந்துட்டிங்கனாலே அதாவது ஒரு நட்சத்திரமாவது ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். இது வந்து ஒரு 11 இடத்தோட சிறப்பு. 3, 6, 10, 11 இடங்களில் அந்த 3-11 இடங்கள் உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறதுல யோக சாரங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விதமான விதி. சாரம்னா நட்சத்திர அதிபதிகள். ஆகவே 11 இடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கிரகமும் நல்ல பலன்களை செய்யும். சரி, 11 அதிபதி எப்படிப்பட்டவர், 11 இடம் வந்து யாரை குறிக்குது? மூன்று 7-11 என்கின்ற இந்த முக்கோண அமைப்புகளின்படி முதல் மனைவியை 7 இடமும் 2 மனைவியை 11 இடமும் 3 மனைவியை 3 பாவகமும் குறிக்கின்றன அப்படிங்கிறதான் உண்மை. 3, 7, 11 பாவகங்கள் காம திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் அமைப்பை குறிக்கிறது. தம்பியவும் தங்கையவும் 3 பாவகம் தான் குறிக்கும். மூத்த அண்ணனையும் அக்காவையும் 11 பாவகம் குறிக்கும். ஆக 11 பாவகத்தின் உயிர் உறவுகள், 11 பாவகாதிபதி அண்ணன் மற்றும் அக்கால்களையும், அண்ணன் அக்கால்களையும் இளைய மனைவி என்று சொல்லப்படக்கூடிய 2 மனைவியுமும் அந்த 11 பாவகம் தான் குறிக்கும். 11 பாவகம் லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஜடகாரகம், ஜடகாரகத்துவத்தில் லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொன்று, ஒரு மனிதன் எத்தகைய லாபத்தை அடைவார், ஒரு நிலையை பார்த்தோம்னா ஒரு சின்ன தொழில் பண்ணுவார், 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் லாபம் இருக்கும். ஒரு பெரிய தொழில் பண்ணுவார், 100 ரூபாய்க்கு 50 பைசா லாபம் இருக்கும். இந்த மாதிரியான லாப அமைப்புகளை குறிக்கக்கூடியவர் இந்த 11 பாவகாதிபதி. ஆக 11 பாவகத்தின் அமைப்புகளை புரிந்து கொண்டு இந்த 11 பாவகாதிபதி பகைவர் என்பதால் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக 11 அதிபதி ஆதிபத்திய ரீதியில், இப்போ லக்னம்னு வந்துடுவேன், லக்னத்தை பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் இத்தனை வீடியோக்கள்லையும், இந்த 11 வீடியோக்கள்லையும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ லக்னத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னென்னா,